إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساءً واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبًا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وبعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد عليه الصلاه والسلام وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஏகரைவன் அல்லாஹு தாலாவுக்கு புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் நமது உயிரிலும் மேலான உத்தம தூதர் முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீது அல்லாஹுடைய சலாமும் சலாத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, வாலிபர்களே, மாணவர்களே, நாமெல்லாம் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் இந்த மாதத்திலே நிறைய அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்ற பெயரால் பல அனுஷ்டானங்கள், பலவிதமான செயல்பாடுகள், அது இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளும் இஸ்லாமிய சமூகத்துக்கு வெளியேயும் அரசியல் மட்டத்திலும் இப்படி பல அடிப்படைகளிலே இந்த நிகழ்வுகள் நபிகளாரை நேசிக்கிறோம் என்ற பெயரில் நடாத்தப்பட்டு வருவதை நாம் எல்லோரும் அறிந்து வருகின்றோம். உண்மையிலே சகோதரர்களே, ரபியுல் அவ்வல் இந்த மாதத்தினுடைய பிறை 12வது நாள் என்பது வரலாற்றிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள் என்பதற்கான உறுதியான சான்றாக இருப்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் 12 தான் பிறந்தார்கள் என்பதை இன்றைக்கு என்னுடைய சமூகத்திலே நிறைய பேர் அதுதான் உறுதியான தகவலை போன்று அந்த நபிகளாருடைய பிறப்பை மட்டுமே குறித்து பல வணக்க வழிபாடுகளை, மௌலூதுகள், கந்தூரிகள், இன்னும் பல அனுஷ்டானங்கள், விழாக்கள், இவ்வாறு பல வகையான நிகழ்வுகள் நடாத்தப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் நபிகளாருடைய பிறந்த தினம் வரலாற்றிலே எங்கேயுமே ஆதாரபூர்வமாக ரபியுல் அவ்வல் 12 பிறந்தார்கள் என்பதற்கு எந்த சான்றும் கிடையாது. ஏனென்றால் நபிகளாருடைய அந்த பிறப்பு என்பது மிகவும் அறியப்பட்ட செய்தியும் அல்ல. ஆணை ஆண்டிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிறிஸ்துவுக்கு பின் இத்தனையாம் ஆண்டு 560 பிறந்தார்கள் என்ற ஒரு தகவல்கள் மாத்திரம்தான் ஒரு பிரபல்யமான தகவலாக இருக்குமே தவிர அது நபிகளாருடைய அந்த பிறப்பை பிரபல்யமாக சொன்ன எந்த தகவல்களும் கிடையாது. ஏனென்றால் நபிகளாருடைய பிறப்பிலிருந்து அவர்கள் 40வது வயதை அடைகின்ற அந்த நுபுவத்து வரைக்கும் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் தான். எப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக 40வது வயதிலே தேர்வு செய்யப்படுகிறார்களோ அதிலிருந்து 23 வருட காலம் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய பிரதிநிதித்துவத்தை, அல்லாஹ்வுடைய அந்த ரிசாலாவை, தூதுத்துவத்தை இந்த சமூகத்திலே பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். இந்த 23 வருட காலம்தான் மிகவும் நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய பிரஸ்தாபமான செய்தி என்பதிலே மாற்று கருத்து கிடையாது.
இந்த 23 வருடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் எதை போதித்தார்களோ, எதை மக்களுக்கு வாழ்ந்து காட்டினார்களோ அதை தான் நாமும் பின்பற்ற வேண்டும் என்பதையும் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார். அந்த காலப்பகுதி தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. நபிகளாருடைய அந்த பொன்மணிகள் ஹதீதுகள் எல்லாம் அந்த காலத்திலே தான் மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. அப்ப நபிகளாருடைய மரணம்தான் எல்லா மக்களிடத்திலும் ஏகோபித்த உண்டாக இருந்தது. ரபியுல் அவ்வல் பிறை 12 நாளிலே அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தார்கள் என்ற செய்தி பிரஸ்தாபமானது. இப்ப கண்ணியமானவர்களே, நபிகளாருடைய மரணம் எல்லோருக்கும் மிக கவலையான ஒரு விஷயம்தான். எல்லாரும் மரணத்தை சுவைக்கக்கூடியவர்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தது என்பது சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையான ஒரு விஷயம். அந்த கவலையை அவர்கள் தாங்க முடியாமல், அவர்களால் அந்த கவலையை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த மனோநிலை கூட அவரிடத்தில் இல்லை. அதனால்தான் உமர் ரதியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள் என்று யார் சொல்லுகிறாரோ அவர் கழுத்தை வெட்டி விடுவேன் என்றார்கள். அவ்வளவுக்கு ரசூலுல்லாஹை நேசித்தவர்கள். நபிகளார் மரணிப்பார்கள் என்று தெரிந்திருந்தும் நபிகளாருடைய மரணத்தை ஜீரணிக்க முடியாமல் வந்த வார்த்தை அது. எப்ப அபுபக்கர் ரதியல்லாஹு எழும்பி இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இந்த தூதர் மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிகும், இவர் உங்களுடைய இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் தான், இதற்கு முன்னாலும் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், நிறைய நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், அவர் மரணித்து விட்டால் அவருடைய அந்த மரணத்தின் பின்னால் நீங்கள் மறுபக்கம் போய்விடுவீர்களோ, அல்லது அவர் கொலை செய்யப்பட்டு விட்டால் நீங்கள் மாறி போய்விடுவீர்களோ, இன்கலபுத்தும் அல அல்காபிக்கும் என்று அல்லாஹு தாலா ஓதிய அந்த வசனத்தை, அல்லாஹுடைய அந்த வசனத்தை அந்த இடத்தில் அபுபக்கர் நினைவூட்டிய உடனே உமர் எல்லாம் அமைதி பெற்றார்கள். ஆகவே உலகத்திலே எல்லாரும் மரணிக்கக்கூடியவர்கள் என்ற அந்த அடிப்படையை அந்த இடத்திலே அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு புரிய வைத்த உடனே உமர் எல்லாம் அமைதி பெற்றார்கள். வந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் மிகப்பெரிய ஒரு தாக்கம் தான். ஆனால் இந்த மரணத்துக்காக வேண்டி நபிகளாருடைய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னர் இன்றைக்கு வருடா வருடம் ஓதப்படுகின்ற சில கவி பாடல்களையோ அல்லது பல வகையான நார்சாக்களையோ கந்தூரிகளையோ அவர்கள் அறிமுகம் செய்யவில்லை. பள்ளி வாயில்களே கூடியிருந்து அவர்கள் எந்த ஒரு வணக்க வழிபாட்டையும் அவர்கள் நபிகளாருடைய மரணத்தை ஒட்டி செய்யவும் இல்லை, பிறந்த தினத்தை ஒட்டி செய்யவும் இல்லை. அப்போ கண்ணியமானவர்களே, இங்கே நாம் சிந்திக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்த சமூகத்தினுடைய அவருடைய நேசம் எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நபியை எப்படி நேசிக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது சூரத்து தௌபாவிலே 24 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்கான ஆபாஉக்கும் வஅப்னாஉக்கும், நபியை நீங்க சொல்லுங்க, குல் இன்கான ஆபாஉக்கும் வஅப்னாஉக்கும் வஅஸ்வாஜுக்கும் வஅஷீரத்துக்கும், உங்களுடைய தந்தைமார்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய கணவன் மனைவி, இவர்கள் எல்லாரையும் விட நீங்கள் உலகத்திலே சேமித்து வைக்கக்கூடிய பொருளாதாரம் இருக்கிறது, இந்த பொருளாதாரத்தையும் தாண்டி அதே நேரத்தில் நீங்கள் பயந்து செய்யக்கூடிய நஷ்டம் போயிடுமோ என்று பயந்து செய்யக்கூடிய வியாபாரம், நீங்கள் ஆசைப்பட்டு கட்டியிருக்கக்கூடிய உங்களுடைய வீடு வாசல்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நேசிப்பதை விட உங்களிடத்திலே மஹப்பத்துக்குரியதாக இவைகள் மாறிவிடுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளை வருவதை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ உலகத்திலே எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் நேச உதவியவர் என்றால், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய குடும்பம், இந்த உலகத்துடைய எல்லா மனித ஒட்டுமொத்த சமூகத்தையும் விட எனக்கு நபிகளார் நேசத்துக்குரியவராக மாற வேண்டும். அப்போ அல்லாஹ் இந்த இடத்தில் அதை வலியுறுத்துகிறான். நம்முடைய பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிரகாரம் மீது இருக்க வேண்டும், நபிகளார் காட்டிய வழியிலே அது பெறப்பட வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய வீடு, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை முன்னிறுத்தியதாகத்தான் இருக்க வேண்டும். அவருக்கு மாற்றமாக இருந்தால் அதில் மீது நாம் நேசக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்பது வெறுமனே உள்ளத்தில் நேசிப்பது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவது. உலகத்திலே வெளியில் இருக்கக்கூடிய சமூகம், மாற்று மத சமூகம் இன்னைக்கு பல விழாக்களை நடாத்துகிறார்கள், நபிகளாரை நேசிக்கிறோம், நபிகளாரை நாங்கள் அவருடைய வாழ்வை இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும், நபிகளாருடைய அந்த சீரா தான் எங்களுடைய உலகத்துக்கு தேவையானது, அவர் சொன்ன சட்டத்திட்டங்கள் தான் இன்றைக்கு உலகத்துக்கு ரொம்ப தேவையான உண்டு என்பதை எல்லா மக்களும் புகழ்கிறார்கள், எல்லாரும் பாராட்டுகிறார்கள். அந்த பாராட்டை அல்லாஹ் இங்கே சொல்லவில்லை. இங்கே அல்லாஹ் மூமின்களுக்கு கட்டளையிடுகிறான்,
நபியை நேசிப்பதும் என்பது வெறும் வார்த்தைகளால் கவிபாடுவது அல்ல. உன்னுடைய வாழ்வில் உன்னுடைய ரோலாக நபி இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் அவர் உனக்கு ரோலாக இருக்க வேண்டும். அவர் தான் ஹீரோவாக இருக்க வேண்டும். அப்படி நீ எடுத்தால்தான் அவரை நீ முன்மாதிரியாக கொண்டவர். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லக்கத் கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதர்களே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அப்ப அழகிய முன்மாதிரி என்பது அவர்கள் காட்டின முன்மாதிரி தான். நாம இன்றைக்கு ஒரு அழகிய முன்மாதிரி எடுத்துக்கொண்டு இது நல்லது தானே, இது சமூகத்தில் சிறந்த விஷயம் தானே, நாங்கள் ரசூலுல்லாவை புகழ்கிறோம், இது நல்ல விஷயம் தானே. இது நல்ல விஷயமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இது நல்ல ஒரு விஷயம்தான், வருடா வருடம் நீங்கள் கொண்டாடுங்கள் என்று அவர்கள் வழிகாட்டி இருக்க வேண்டும். சஹாபாக்கள் வருடா வருடம் இதை செய்து வந்திருக்க வேண்டும், யாருமே செய்யவில்லை. 300 நூற்றாண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதர் சிறந்த நூற்றாண்டுகள் சொன்னார்கள். ஹைருல் குரூனி கர்னி தும்மல்லதீன எலூனஹும் தும்மல்லதீன எலூனஹும், நூற்றாண்டுகளில் சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு, அதற்கு பின்னால் வரக்கூடிய நூற்றாண்டு, அதற்கு பின்னால் வரக்கூடிய நூற்றாண்டு, 300 வருடங்களை குறிப்பிட்டார்கள். இந்த சிறந்த நூற்றாண்டுகளிலும் இந்த மாதிரியான வழிபாடுகள் கிடையாது. இந்த மாதிரியான நார்சாக்கள் கந்தூரிகள் பள்ளிவாயில் கூடி கொண்டு இந்த மௌலூதுமாய் ஓதுவது, புருதாக்கள் படிப்பது, இன்னைக்கு என்னென்ன பேர்ல யா குத்துபான்றான், சலாத்து நாரியான்றாங்க, இப்படி பல வகையாக மொய்தி மௌலுதுன்றாங்க, பல வகையான இந்த மௌலிதுகளை எல்லாம் கட்டி வைத்து கொண்டு பாடுகின்ற நடவடிக்கை இருக்கவில்லை. அப்ப பிற்பட்ட ஹிஜிரி 600க்கு பின்னால் ஃபாத்திமியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஷியாக்களுடைய ஒரு பிரிவினர், இவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே பல வகையான வழிகேடுகளை புகுத்தியவர்கள். இப்படிப்பட்ட இந்த ஃபாத்திமியாக்கள் ஷியா இனத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த மௌலிதுகளை உருவாக்கினார்கள். அவருடைய அரசியல் லாபங்களுக்காக சமூகத்துக்குள்ளே அவர்களுக்குள்ள இந்த பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி நேசிக்கிறோம் என்ற பெயரால் இந்த மாதிரி வழிபாட்டுகளை உருவாக்கினார்கள். கண்ணியமானவர்களே, அப்ப இந்த ஷியாக்கள் உருவாக்கின வேலையைத்தான் இன்றைக்கு பெரிய ஒரு மார்க்கத்துடைய அடிப்படையா செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். சிம்பிளான ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் இது மார்க்கம் என்றிருந்தால், மார்க்கத்துடைய ஒரு அடிப்படையாக இருந்திருந்தால் இதை யார் செய்திருக்க வேண்டும்? நபிகளார் செய்திருக்க வேண்டும். நபிகளார் விட்டு அவர்களது தோழர்கள் செய்திருக்க வேண்டும். யாருமே செய்யவில்லை என்றால், 300 நூற்றாண்டிலும் இது வழிபாடாக இல்லை என்றால் எப்படி இது வழிபாடாக முடியும்? அப்ப மனிதர்களால் கற்பனை செய்யப்பட்ட ஒன்று வழிபாடாக இருக்க முடியாது. மனிதர்களால் நல்லதென்று சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அது வழிபாடாக இருக்க முடியாது. அப்ப இறைவன் ஒருவன் இருக்க, அல்லாஹ்வுடைய தூதர் இறைவனுடைய வகை செய்திகளை மக்களுக்கு சொல்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற செய்திகளுக்கு அப்பால் நம்ம செய்யறதுதான் மார்க்கம் சிறந்தன்னு சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் குர்ஆனில் கேட்பது போன்று குல் அத்வல்லிமூன் அல்லாஹ் பிதீனிக்கும், நீங்க அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுக்குறீங்களா? அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், அல்லாஹ்வுக்கே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லி கொடுக்க வாரீங்களா? அப்ப அல்லாஹ்வுக்கு ஒரு புதிய ஒரு வணக்கத்தை சொல்றமா ஆயிரும். ஏன்னா அல்லாஹ்வுக்கு தெரியாத ஒரு விஷயம், அல்லாஹ்வுக்கு இது நல்ல காரியம் என்று புலப்படாத விஷயம், அல்லாஹ்வுடைய தூதருக்கே இந்த வழிபாடு, இந்த கந்தூரி, இந்த நார்சாக்கள், மௌலூத் எல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்று புலப்படவில்லை, எங்களுக்கு புலப்படுகிறது. நாங்கள் இது நல்லதுன்னு செய்கிறோம், அவர்கள் மஸ்ஜிதிலே கூடி இந்த மாதிரி கும்மாளம் போட்டு கத்தவில்லை, சாப்பாடுகள் இந்த சோறுகளை கொடுத்து பள்ளிகளை நாசமாக்கவில்லை, அல்லாஹ்வுடைய பேர் அல்ல அல்லாஹ்வோடு இணைத்து நபிகளாரை கொண்டு வைத்து ஷிர்கான பாடல்களை இணைக்கவில்லை. அப்ப இதை நல்ல காரியம் நீங்க செய்வீர்களாக இருந்தால், அப்ப அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் தெரியாத ஒன்று உங்களுக்கு தெரிந்திருக்கிறது, அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வுக்கு அந்த அறிவில்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவில்லை, எங்கிட்டதான் சிறந்த அறிவு இருக்கு என்று ஒன்று வாதிடுவதை போன்று இருக்கிறது, வாயால சொல்லாவிட்டால் அப்படித்தான் இருக்கிறது. அப்ப இது ஆகப்பெரிய ஷிர்கா இல்லையா? எங்களை குஃபுருக்கு தள்ளுகின்ற ஒரு அநியாயமான மோசமான ஒரு நிகழ்வா இல்லையா? இதை சிந்திச்சாலே புலப்படும். கனிமான இஸ்லாமிய சோர்களே, ரசூலுல்லாவை நேசித்த தோழர்கள் எப்படி நேசிச்சாங்கன்னா, இப்படி பாட்டுகளை படிச்சு அவங்க நேசிக்கல. ஜைது பின் தஸ்னா ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறை பார்க்கிறோம். அவரை சஃப்வான் பின் உமையா என்பவர் தன்னுடைய வாப்பா உமையாவை இந்த ஜைது பின் தஸ்னா கொன்றார் என்பதற்காக வேண்டி இவரை அடிமையாக பிடித்து இவரை கொலை செய்ய வேண்டும் என்று அனுப்பி வைக்கிறார். அவருடைய அடிமையோடு சேர்த்து ஜைது பின் தஸ்னாவை ஒரு இடத்திலே கொண்டு போகிறார்கள். குரைஷியர் எல்லாம் அப்படியே கூடுகிறார்கள். குரைஷியலிலே அபு சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹும் இருக்கிறார். அவர் அன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அந்த குஃபார்களுடைய தரப்பிலே இந்த அபு சுஃபியானும் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அபு சுஃபியான் அவரிடத்தில் கேட்கிறார், ஜைது பின் தஸ்னா இடத்திலே, ஏ ஜைதே, யா ஜைத், ஜைதே, நீ வந்து இந்த இடத்துல உன்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த இடத்துல வைத்து விட்டு உன்னை உன்னுடைய வீட்டுக்கு அனுப்புவேன், அப்படி அனுப்புவதை நீ விரும்பியா என்று கேட்கிறார்.
அப்ப அவர் சொல்லுகிறார், ஜைது இப்னு தஸ்னா ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்கள் இந்த இடத்திலே கொண்டு வந்து வைக்கப்பட்டு என்னுடைய நான் வீட்டுக்கு போவது என்பது நபிகளாருடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன். அப்படி இருக்கும்போது எப்படி என்னை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்துல வந்து கொள்வதற்கு உங்களால் முனைய முடியும்? நபிகளாருடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட நாங்கள் விரும்பாத ஒரு சமூகம். அந்த அளவுக்கு சொன்னார் அபூ சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹு. சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, மா ராயிது அஹதன் யுஹிப்பு அஹதன் மின் அஸ்ஹாபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நபிகளாருடைய தோழர்கள் நபிகளாரை நேசிக்கின்ற அந்த அளவுக்கு அன்பை நான் யாரிடத்திலும் கண்டது கிடையாது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாவை நேசிக்கிற ஒரு சமூகமாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அப்போ உயிரை அற்பமாக வைத்து நபியாரை நேசித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் உயிரை கொடுப்பதற்கு தயார். அதனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லலாம், மார்க்கம் என்று வந்துவிட்டால் நபியாருடைய இந்த மார்க்கத்துக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு அவர் தயாரமாக இருக்க வேண்டும். வெறும் ஷோத்தோட முடிகிற விஷயம் அல்ல, ரெண்டு பைத்துகளை படிச்சுட்டு கசிதா படிச்சுட்டு போற தியாகம் அல்ல, முஹப்பத்தும் கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நபிகளாரை நேசிக்கின்றவரும் நபிகளாரை பின்பற்றி அதற்காகவே வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய ஒவ்வொரு கட்டளைகளையும் அவர் சொன்ன ஒவ்வொரு போதனைகளையும் தன்னுடைய வாழ்வில் எடுக்கிறவன் தான் உண்மையான முஹிப்பு, அவன் தான் ஹுப்பு, ரசூலுல்லாஹை ரொம்ப நேசிக்கிறவன் என்பதை நாம எல்லாம் பார்க்க முடிகிறது. கனிமான் இஸ்லாமிய சகோதரர்களே, இதே போலதான் பாருங்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து வருகிற பொழுது அவர்களுக்காக எழும்பி நிற்பதை அல்லாஹ்வுடைய தூதர் வெறுப்பார்கள். அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் ரொம்ப நேசிப்போம், ரொம்ப விருப்பத்துக்குரியவர் அவர் தான், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நடந்து வருகிற பொழுது நாம் எழும்பி நிற்க மாட்டோம். அப்ப நபிகளார் வெறுத்த ஒரு விஷயம் அவர்களுக்காக எழும்பி இருப்பது, கண்ணியத்தை நாடி அவரை கண்ணியப்படுத்துவோம் என்ற பெயரால் தலை குனிந்து தலைகளை மண்டியிட்டு அவரை அப்படியே கூணி குறுகி அவருக்காக மண்டியிடுவது ரசூலுல்லாஹ் எழும்பி நிற்பது அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பாத ஒரு காரியத்தை இன்றைக்கு நிறைய ஷேகுமார்கள் நாதாக்கள் வலிமார்கள் எங்களுடைய பெரியார்கள் என்று சொல்லி அவங்களுக்கு சிவப்பு கம்பளத்தை விரிச்சு அவங்க வர்ற நேரத்தில் பல பைத்துகளையும் கசிதாக்களையும் படித்து அவர்களுக்கு முன்னால மண்டியிட்டு கைகட்டி நின்று கொண்டு தலை குனிந்து நிற்கக்கூடிய கேவலமான ஒரு வழிமுறை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. அப்ப இது நபிகளாரை நேசிப்பதற்கான அடையாளமா? நபிகளாரத்தில் வெறுப்பை கொண்டு வருகின்ற ஒரு விஷயம், நபிகளாருடைய வெறுப்புக்குரிய ஒரு செயலை இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டு எப்படி முஹப்பத்தை எடுக்க முடியும்? அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். இன்னைக்கு சுபான மௌலித் ஓதுறவங்க நினைக்கிறாங்க, நம்ம சுபான மௌலித் ஓயினா ரசூலுல்லாஹ் உயிரோடு வந்துடுறாங்க, அந்த சபைக்கு ஹாலராகிறாங்கன்ற நம்பிக்கையில எழும்பி கொண்டு பாட்டுகளை படிக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி கொண்டு எத்தனையோ சலாம சொல்றாங்க, யா முபரி சகாமி, நோய்களை நீக்கக்கூடியவரே உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி அந்த கஃபாருல் ஹதாயா வத்னூபில் மூபிகாதி, தவறுகளை பாவங்களை எல்லாம் மன்னிப்பவரே, அந்த சத்தாருல் மசாபி வ முகீலுல் ஆசராதி, குறைகளை எல்லாம் மறைப்பவரே. இப்படி ரசூலுல்லாஹி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை அல்லாஹ்வுடைய அவனுடைய ஸ்டேஜ் கொண்டு போய் விடுகிறார்கள். பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹ், குறைகளை மறைப்பவன் ரப்பு. அந்த அல்லாஹ்வுடைய பண்புகளை அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய சிஃபத்துகளை நபிகளாரு கொண்டு வைத்து வந்து புகழ்கிறார்கள். நோய்களை நீக்கக்கூடியவரே என்று சொல்லி நபிகளாரை புகழ்கிறார்கள். அதே நேரத்தில் கஷ்டங்களை நீக்குபவரே, எங்களுடைய சஞ்சலங்களை நீக்குபவரே என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய பிரார்த்தனைகளை நபிகளாரிடத்திலே பாட்டென்ற பெயரால் இன்றைக்கு புருதாவிலும் அதே போல இந்த மௌலூதுகளும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு மிகப்பெரிய அதாவது வழிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நபிக்கு சொல்ல சொல்கிறான், நபி நீங்க சொல்லுங்க, குல்லா அம்லிகு லி நஃப்ஸி தர்ரன் வலா நஃபன் இல்லா மா ஷா அல்லாஹ். நபி நீங்க சொல்லணும் எப்படி மக்களுக்கு தெரியுமா? எனக்கே ஒரு கெடுதியையோ எனக்கு ஒரு பிரயோஜனத்தையோ என்னால் எனக்கு செய்ய முடியாது. எனக்கு என்று சொல்லி நான் ஒரு பிரயோஜனத்தையும் என்னுடைய அடிப்படையிலே என்னுடைய அதிகாரத்தின் அடிப்படையில் என்னால் சொந்தமாக்க முடியாது. எனக்கு ஒரு தீங்கு வராமல் என்னை காப்பாற்ற முடியாது. எனக்கு ஒரு பிரயோஜனத்தை என்னால் நானாக முடிந்து அதை செய்ய முடியாது. எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை தவிர, இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே தவிர, அல்லாஹ் நாடினா தான் எனக்கு தீங்கு வரும், அல்லாஹ் நாடினா தான் எனக்கு பிரயோஜனம் வரும். வலவ் குந்து அலமுல் கைப லஸ்தக்தர்து மினல் கைர், எனக்கு மறைவான ஞானம் இருக்கும் என்று இருந்தால், வலவ் குந்து அலமுல் கைப சொல்றாங்க, எனக்கு கைபியத்தான மறைவான அறிவு எனக்கு இருந்தா நான் நிறைய நலவான விஷயங்களை செய்திருப்பேன், நிறைய கயிறுகளை நான் தேர்வு செய்திருப்பேன்.
எனக்கு எந்த கெடுதியும் ஏற்பட்டு இருக்கிறாது அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இங்க அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நபிக்கு டிக்ளேர் பண்ண சொன்னபே, நீங்க சொல்லுங்க உங்களால எதுவுமே செய்ய முடியாது. அதனாலதான் தன்னை குடும்பத்தை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, யா ஃபாத்திமா, ஏ ஃபாத்திமாவே, தன்னுடைய சம்சு அப்து சம்ஸ் கூட்டம் எல்லாரையும் கூப்பிடுறாங்க, தன்னுடைய சாச்சாமார்கள் குடும்பம் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாங்க, நாளை மறுமை நாளையில லா அம்லிகு லி நஃப்ஸி, அதாவது நான் எனக்கண்டு எதுவும் என்னால் செய்ய முடியாது, உங்களை என்னால் காப்பாற்றவும் முடியாது. நாளை மறுமை நாளையில லா உக்னி அன்க மின் அல்லாஹி ஷய்யா, மறுமையுடைய அந்த நாளில் எனக்கு உங்களால் உங்களை பாதுகாப்பதற்கான உத்தரவாதத்தை என்னால் தர முடியாது. அவை நீங்கள் இங்கே பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நிலைத்திருந்து அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நெருங்கிய உறவுகளுக்கு மார்க்கத்தை எச்சரிங்கேன்ற வசனம் இறங்கினவுடன் சொல்லா பப்ளிக்காக இதைத்தான் சொன்னாங்க. நான் நபி என்பதனால என்னுடைய மகள் ஃபாத்திமாவை நான் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவேன், நபி என்பதனால என்னுடைய சாச்சா அபு தாலிப, என்னுடைய அப்பாஸ், அவரோட பெரியப்பா, இப்படி எல்லாரையும் என்னால சொர்க்கத்துக்கு கொண்டு போகணும் சொல்ல முடியாது. நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ள, என்னால மறுமையில உங்களை வந்து பாதுகாக்க முடியாது அப்படி என்று சொல்லி அவங்களை அட்வைஸ் பண்றாங்க. அப்ப உண்மையிலே சகோதரர்களே, இந்த வசனங்களை எல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதருக்கு மறைவான அறிவில்லைன்னு சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், ஆலிமுல் கைபி ஃபலா யுஸ்ஹிரு அலா கைபிஹி அஹதா, ஆலிமுல் கைப், மறைவான அறிவு அறிந்தவன் அவன் தான், அவனுடைய அந்த அறிவை விட்டு யாருக்கும் அல்லாஹ் அந்த அறிவை கொடுக்க மாட்டான். இல்ல மனிதர் தவா மிர் ரசூல், ரசூல்மார்களில் யார் அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ அவர்களை தவிர ஒரு விஷயம் சொல்றான். இந்த வசனத்தை தூக்கி பிடிச்சேன்னு சொல்லுவாங்க, இந்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் நபிமார்களுக்கு மறைவான அறிவிக்கன்னு சொல்லிட்டான் அப்படி என்று இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அப்ப குர்ஆனுக்கு குர்ஆன் தான் விளக்கம். அப்ப குர்ஆன்ல எழுத்து அல்லாஹ் சொல்றான் எனக்கு மறைவான அறிவில்லை என்று சொல்ல சொல்கிறான். وعنده مفاتيح الغيب الله உடையதிலே மறைவான அறிவினுடைய திறவுகள் இருக்கிறது, அவனை தவிர யாராலும் அறிய முடியாது. இந்த உலகத்திலே ஏற்படுகின்ற ஒரு ஒரு மரத்திலிருந்து விழுகின்ற விளை அந்த இலையே கூட அது எப்போ விழும் என்ற அறிவும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது எப்படி இந்த அறிவை ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் தெரியும்னு சொல்றானா, அதிலிருந்து நம்ம பிரிச்சு விளங்குவோம். அது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு வசனம். அல்லாஹு தஆலா மறைவான ஞானத்தை அல்லாஹ் அவனத்தில் வச்சிருக்கிறான். தேவை ஏற்படும் பொழுது சில விஷயங்களை குறித்து நபிமார்களுக்கு சொல்வான், அவ்வளவுதான். இந்த வசனத்தில் நம்ம விளங்க வேண்டும் சில மறைவான விஷயங்களை அல்லாஹ் நபிக்கு சொன்னான். பிற்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் முன்னறிவிப்புகள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் காலத்திலே இல்லை, பிற்பட்ட காலங்கள் நிகழக்கூடிய பல விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தனக்கு பிறகு வரக்கூடிய சில விஷயங்களை முன்னறிவிப்பு செய்தார்கள், அல்லாஹுடைய அறிவிப்பின் ஊடாக சொன்னார்கள். அப்ப இதை வச்சுக்கொண்டு ரசூலுல்லாஹ் ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு மறைவான அறிவு இருக்கிறது என்று சொல்வார்கள். இப்ப அவருடைய புருதாவில் நீங்க போய் பார்த்தா கூட அந்த புருதாவுடைய வாசகங்களிலும் இந்த மாதிரியான வழிகட்டு செய்திகளை சொல்வார்கள். என்ன சொல்வார்கள், யா அக்ரமல் ஹல்க் மாலி மன் அலூது பிஹி சிவாக இந்த ஹுலூலில் ஹாதிஸில் அமமி என்று சொல்லிட்டு, ஃபைன்ன மின் ஜூதிக துன்யா வவர்ரதஹ வமின் உலூமிக இல்மல் லௌஹி வல் கலமி, புர்தால ஒரு பைத் இருக்குது, அதுல என்ன சொல்றாங்க, அதாவது யா அக்ரமல் ஹல் படைப்புகள்ல ரொம்ப சிறந்தவரே, உங்களிடத்துல நாங்கள் தஞ்சம் புகுறுகிறோம், எங்களுக்கு என்ன கஷ்டங்கள் மரணமோ அல்லது ஏதோ துன்பங்களோ வந்தால் கூட அந்த துன்பங்களை உங்களால் தவிர எங்களுக்கு எந்த வழியும் இல்லை, உங்கள்கிட்ட நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம், அதை எல்லாத்தையும் நீக்கக்கூடிய நீங்க தான் என்று இந்த பைத்தில இருக்கிறது. அதே நேரத்தில் தொடர்ந்து அந்த பைத்தில என்ன வருதுன்றா, இந்த உலகம் ரசூலுல்லாஹ்வுடைய குடையினூடாக கிடைச்சதாம், இந்த உலகமும் ஆகரம் வளர்றதகா ஆகரமும் துன்யாவும் ஆகரா, இந்த உலகம் மறு உலகமும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடையிலே இருந்து கிடைச்சது, நபியலாருடைய அந்த நன்கொடையாக கிடைச்சது. இது இந்த அவருடைய அறிவை பொறுத்தளவில் இல்முல் லௌஹி வல் கலம், அதாவது கலா கதிர் எழுதப்பட்ட அந்த பலகை இருக்கிறது அது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். அந்த இல்முல் லௌஹு வல் கலமுடைய அறிவெல்லாம் அது உங்களுடைய அறிவை சார்ந்தது என்ற அடிப்படையில் வரக்கூடிய இந்த மோசமான இந்த பைத்துகளை எழுதி வைத்திருக்கிறார். அப்ப அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அனைத்தையும் ரசூலுல்லாஹ்வு கொண்டு வந்து வச்சா, அப்ப அல்லாஹ்க்கு என்ன மிச்சம், அல்லாஹ்வும் ரசூலும் ஒன்றுண்டா, அப்ப எனக்கு என்ன விளங்கிடும், அல்லாஹ் படைப்பாளனா அப்ப ரசூலுல்லாஹ் படைப்பாளரா, என்ன சொல்ல வருகிறீர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய அறிவு என்பது அல்லாஹ்வுடைய அறிவோடு ரசூலுல்லாஹ்வுடைய அறிவையோ
அல்லாஹ்வுடைய அதாவது இறைவனுக்கு இருக்கக்கூடிய மறைவான அந்த இல்மு கைபியத்தான அந்த அறிவுகளை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து வச்சா, அப்புறம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த உலகமே அல்லாஹ்வுடைய அவனுடைய படைப்பில் உள்ளது, அவன் தான் படைத்து பரிபாலிக்கிறான். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய கொடையில் உள்ளது எழுதி வச்சுக்கிறாங்க. கனிமானவர்களே, இப்படிப்பட்ட நிறைய அப்பட்டமான ஒவ்வொரு வரிக்கு வரி பேசுவதாக தான் நேரம் போதாது. அவ்வளவுக்கு மோசமான ஷிர்க்கான வார்த்தைகளை இன்னைக்கு படித்துக் கொண்டிருக்காங்க. அதுக்கு வேற வியாக்கியானங்கள் இதை நம்ம சொல்ற நேரத்தில் ஷிர்க்கப்பா இதை படிக்காதீங்க என்று சொன்னா அதுக்கு வேற வியாக்கியானங்கள் சொல்லி இல்லை இல்லை இதுக்கு வேற விளக்கம் வாங்க. இது என்ன குர்ஆன் ஹதீதா? வேற வியாக்கியானத்தை சொல்லி இதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு இது குர்ஆன் ஹதீதா? இந்த மௌலூத் என்பது மனிதனுடைய சிந்தனை பூசிரி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரினால் இயற்றப்பட்டதுதான் புர்தா. இந்த சுபான மௌலூத் என்பது யாரே எழுதினாரோ இதுவரைக்கும் அட்ரஸ் செய்ய தெரியாது. ரெண்டு பேரை போட்டு வச்சுப்பாங்க, யாரே என்று இதுவரைக்கும் அந்த ஆசிரியர் தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு நூல்களை தொகுத்து வச்சுக்கொண்டு இந்த நூலை படித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இதை மார்க்கம் என்று செய்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய கோபத்தை தவிர இவர்கள் எதையும் சம்பாதிக்கவில்லை. அப்ப கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்த சமூகம் அவர்கள் நபிகளாரை உளமாந்த ரீதியாக நேசித்தார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னுடைய உயிரை தவிர உங்களை நேசிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய உயிரையும் விட என்ன நீ நேசிக்க வேண்டும். உடனே அவர் திருத்திக் கொண்டார், யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய உயிரையும் விட நீங்க நேசத்துக்குரியவர் என்றார். அப்ப கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை மேலாக மதித்து நபிகளாருடைய ஒவ்வொரு வழிமுறையை பின்பற்றினார்கள். அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அவர்கள் கண்க அதாவது பார்த்து பார்த்து அந்த செய்திகளை எல்லாம் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு நேசிப்பாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை கட்டளையிட்டு விட்டால் அதை இபுத்ததரு அதை அதிகமாக அதை அவசரமாக செய்யறதுக்கு முயற்சிப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடன் பேசிவிட்டால் நபிகளாருடைய சத்தத்துக்கு மேலால் எந்த சத்தமும் போடாமல் அமைதியாக இருந்து விடுவார்கள். நபிகளாருடைய ஒவ்வொரு செய்தியையும் அவர்கள் காது மடித்து அமைதியாக கேட்டுக்கொண்டார். நபிகளார் கேட்பாங்க, இந்த விஷயத்தை பத்தி தெரியுமா? அல்லாஹ் ரசூல் ஆளும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அறிவார்கள் என்று பேசுவார்கள். இன்னைக்கு அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரியான ஹதீதுகள் எல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு நபிகளாருடைய ஹதீதுகள் சொல்லப்படுகின்ற பொழுது காது தாழ்த்தி அமைதியாக சத்தம் இல்லாமல் அந்த ஹதீதுகளை மௌனித்து நீங்கள் கேட்க வேண்டும். நபிகளார் அவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்னால் சொல்ற நேரத்தில் நபிகளாருடைய வார்த்தைக்குள்ளே போய் நீங்கள் சுரண்டி விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி பேசுவாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி சொல்லியிருக்க முடியுமா? நபிகளார் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்களா? இந்த குடையுதல் எல்லாம் சரி வராது. அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிற ஒரு சமூகம் அந்த ஹதீதை நபிகளார் சொன்ன அந்த விஷயங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இங்கே எல்லா ஹதீதுகளையும் வைத்து அறிஞர்கள் நபிகளாரை கண்ணியப்படுத்துகிறதுடைய அடையாளமாக சொல்கிறார்கள். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு செய்தியை சொல்ல நேரத்தில் சத்தம் விட்டுகின்ற பொழுது கொஞ்சம் சத்தம் உயர்ந்து விட்டு அவர் ரசூலுல்லாஹ்க்கு முன்னால் பேசுகிற நேரத்தில் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி விட்டோம் என்ற காரணத்தில் அவர் சஹாபி பள்ளிக்கு வராமல் அழுது கொண்டே இருந்தார். அவருடைய விஷயத்தில் எல்லாம் குர்ஆனத்தை இறக்கி, நீங்கள் உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வுக்கு மேலாக சத்தம் போடுகிறவர் அல்ல, உங்களுடைய இயற்கையில் வரக்கூடிய சத்தம் தான் என்பதை அல்லாஹ் அவருக்கு சொல்லி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊடாக அவரை சாந்திப்படுத்திய வரலாறை பார்க்கிறோம். ஆக கண்ணியமானவர்களே, நபிகளாரை நேசிக்கிற ஒரு சமூகம் எந்தெந்த அளவோடு நேசிக்க வேண்டும் என்பதுதான் எங்களிடத்திலே பாடமாக பெறப்படும். நபிகளாரை நேசிப்பதுடைய அந்த அளவுகோலை நாங்கள் புரியாவிட்டால் நிச்சயமாக வேறொரு வழிக்கு நாங்கள் போய்விடுவோம். அது வழிகேடான அதாவது வழி தவறிய ஒரு பாதையாக இருக்குமே தவிர நேர் வழியை கொண்டு வராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக. வாஹிர்தம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன வலா உத்வான இல்லா அலல் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன் அம்மா பாத். அதே போல இந்த சூஃபியாக்களிலே இந்த வழிகட்ட சிந்தனையிலே மிக முக்கியமாக இவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு ஆள் தான் அப்பாசன், அதாவது முர்சி அல் அப்பாசி என்று சொல்வார்கள். இந்த மனிதர் சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு வழிகேடான ஒரு செய்தியை சொல்கிறார் என்றால், அவர் சொல்லுகிறார், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்த்து கொண்டே இருக்கிறேன். அதாவது வல்லாஹி லவ் ஹுஜிபத் ஐனி ஐனைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்ஃபதா அயுன் மா அதத்து நஃப்ஸி மினல் முஸ்லிமீன். அவர் என்ன சொல்கிறார்டா, நான் ரசூலுல்லாஹை என்னுடைய நேரடி கண்ணால் பார்த்து கொண்டே இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய கண்ணிலிருந்து மறைக்கப்பட்டு விட்டால் நான் முஸ்லிம்களை சார்ந்தவனும் அல்ல. இன்னொருதில் சொல்கிறார், வல்லாஹி மா சாஃபஹ்து பிஹாதிஹில் யத் இல்லா ரசூலுல்லாஹ், நான் ரசூலுல்லாஹை தவிர என்னுடைய கையால் முசாஃபா செய்தது கிடையாது. நான் முசாஃபா செய்கிறது ரசூலுல்லாஹ் தான் கையால்.
இவ்வளவு பெரிய ஒரு வழிகேடு. இந்த அப்பாசியால் முருசியை தான் இன்றைக்கு பெரிய ஷேக நாயகம் என்றெல்லாம் புகழ்ந்துவாங்க, தன்னுடைய ஷேகாக வச்சுக்கொண்டு பாடுவாங்க. அப்போ இப்படிப்பட்டவருடைய ஒரு சிந்தனை என்னன்னா, ரசூலுல்லாஹ் மரணித்து போய்விட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய ரூஹெல்லாம் நடமாடுவது கிடையாது, இவங்க நம்புறாங்க இல்லையா மௌலிதி ஷரீப் ஓதுற நேரத்தில் வாராங்கண்டு அப்படியே ரசூலுல்லாஹ் உயிரோடு நடமாட்டிக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்து விட்டு அவருடைய உடம்பை மண் அரிக்காது, அவ்வளவுதான். நபிமார்கள் அவருடைய உடம்பு மட்டுமல்ல, நபிமார்களுடைய உடம்புகளை மண் தின்னாது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என் மீது நீங்கள் சலாம் சொன்னால் எனக்காக வேண்டி ஒரு மலக்கு இருக்கிறார், அந்த மலக்குடைய டியூட்டி என்னென்னா அல்லாஹ் அவரை நியமித்து வைத்திருக்கிறான், நீங்கள் சலாம் சொல்கிற பொழுது அவர் போய் என்னிடத்துல வந்து அந்த செய்தியை சொல்வார், அந்த நேரத்தில் என்னுடைய உடம்புக்கு அல்லாஹ் ரூஹை மீட்டுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உயிரோடிக்குமோ சொன்னாங்க, நீங்கள் எனக்கு சலாம் சொல்லுங்கள், அந்த சலாத்தை எத்தி வைக்கிறது மலக்கு இருப்பார், நான் மரணித்து போனதுக்கு பின்னாலும் கூட என்னுடைய கபரிலே அந்த மலக்கு வந்து எனக்கு அந்த பதில் சொல்வார், அந்த நேரத்தில் அல்லாஹ் என்னுடைய உடம்புக்கு ரூஹை மீட்டுவான், அதுக்கு பின்னால் ரூஹை எடுத்துருவான். இப்படி ஒரு சலுகை மட்டும்தான் இருக்கிறதே தவிர, இது தவிர ரசூலுல்லாஹி நடமாடுகிறார்கள், அவருடைய ரூஹு நடமாடுகிறது, அவர்கள் எங்களுடைய கஷ்டங்களை நீக்கிறார்கள், பாவங்களை நீக்கிறார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஷிர்க்கான வார்த்தைகள். அப்ப அல்லாஹ் சொல்றான், நான் தான் பாவங்களை, நீங்க அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கன்றான். வதூபு இலல்லாஹி ஜமீஆ ஐயுல் மூமினூன், ஏ மூமின்களே நீங்க அல்லாஹ்விடத்தில் தௌபா பிழைப்பிற்கு தேடுங்க, உங்களுடைய தவறுகளுக்கெல்லாம் அல்லாஹ் தான் மன்னிப்பளிக்கவன், உங்களுடைய கஷ்டங்களை நீக்குவன் அவன்தான், உங்களுக்கு நோய் வந்தால் அவன்தான் குணப்படுத்துகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள், வைதா மருத்து ஃபஹுவ யஷ்ஃபி, நான் நோயுற்றால் என்னுடைய நோயை குணப்படுத்துவன் அல்லாஹ் தான். அப்போ அவர் வழிமுறையைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பின்பற்ற சொல்றான். நீங்க இப்ராஹிமை முன்மாதிரியாக கொள்ளுங்க. இப்ராஹிம் நபி எப்படி முன்மாதிரியா இருந்தாரு, எல்லாமே அல்லாஹ் தான் சொன்னார், என்னுடைய மரணம், என்னுடைய வாழ்வு, என்னுடைய தொழுகை, என்னுடைய இபாதத் எல்லாம் அல்லாஹ்வுக்குரிய இருந்தார். அப்ப அந்த வழிமுறையை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். அப்ப எப்படி எங்களால் அல்லாஹ்வுடைய தூதத்துல போயிட்டு நாங்க நோயை நீக்குவோம் சொல்ல முடியும்? கனிமான் இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளிகள் வருவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நோயாளிகளை சந்திக்க போனார்கள், எத்தனை ஹதீதை பார்க்கிறோம், அந்த ஹதீதுகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் அப்படியே போயிட்டு ஏதோ சும்மா நோயை நீக்கிறாங்களா, அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டாங்க, அல்லாஹும ரப்பன் நாஸ், ஏ மனிதர்களுடைய ரப்பே, யா அல்லாஹ் மனிதர்களுடைய ரப்பே இவருடைய நோயை நீக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வை முன்வைத்து தான் நோயை நீக்க துவா செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ பிரார்த்தனை செஞ்சாங்க, அல்லாஹ்வை முன்னிறுத்தி தான் பிரார்த்தனை செய்தார்கள், நான் பாவத்தை மன்னிச்சிடுறேன், நான் உங்களோட நோயை நீக்கிறேன், நான் உங்களுக்கு பொறுப்பாக இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லலை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் பாங்கு சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே பாங்கு சொல்லி முடிந்ததற்கு பின்னால் என் மீது செலவாத்து, பாங்குக்கு முன்னுக்கு செலவாத்து கிடையாது, இன்னைக்கு பள்ளி வாயிலெல்லாம் அல்லாஹ்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்து சுமாலாம் ஓதி பாங்கு சொல்கிறாங்க. அப்போ சரியான மெத்தட் எது, பாங்கு அல்லாஹ்வுக்கு ஸ்டார்ட் ஆக வேண்டும், அது முடிந்ததற்கு பின்னால நீங்க நபிகளார் மீது செலவாத்து, அப்போ முடிஞ்சதுக்கு பின்னால் தான் அத்தஹியாத்தில் வரக்கூடிய அந்த செலவாத்தை ஓத வேண்டும். அல்லாஹ் சல்லியல்லா முஹம்மது வாழ நம்ம சம்பூர்ணமாக சொல்றோம், அதுலேயும் அல்லாஹ் சல்லியல்லா முஹம்மது சொன்னாலும் போது மட்டும் நம்ம சொல்ல மாட்டோம். நபிகளாரை நேசிக்கிற ஒரு சமூகம் அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி பின்பற்றணுமோ அந்த அடிப்படையில் தான் பின்பற்ற வேண்டும். அப்போ அந்த செலவாத்தை சம்பூர்ணமாக சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பஹாதி அத்தாவத்தாம அந்த துவாவை நீங்கள் ஓதிவிட்டால் ஹல்லத்துல ஹூ ஷஃபாஅதி, என்னுடைய ஷஃபாஅத் அவருக்கு மறுமையில் இருக்குது, அதாவது நான் சிபாரிசு செய்வேன், அந்த சிபாரிசு கூட அல்லாஹ் கொடுத்ததுதான், அவராக சிபாரிசு அல்லாஹ் அந்த சிபாரிசுடைய அந்த அந்தஸ்து மறுமையில் அல்லாஹ் கொடுப்பான், யார் சார்பாக சிபாரிசு செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தான் முடிவு செய்கிறான். அப்ப கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அனைத்து விஷயங்களையும் எடுத்து பார்த்தால் மறுமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் செய்வார்கள் என்பது மறுமையிலே அல்லாஹ்வுடைய அந்த அதிகாரத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விசேடமான ஒரு சலுகை தான். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹை நேசிக்கின்ற உண்மையான நேசம் உள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது போன்று ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதைத் வ யுஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் உம்மை ஒரு மார்க்க சச்ச ஒரு சச்சரவான ஒரு பிரச்சனையான ஒரு விஷயத்திலே உம்மை ஒரு மார்க்க தீர்வாளராக எடுக்காத வரைக்கும், அந்த தீர்வு அவர்களுக்கு சார்பில்லாத ஒரு அசாத்தியமான தீர்வாக இருந்தாலும் கூட அந்த தீர்விலே உமக்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த தீர்வை ஏற்று நடக்காத வரையும் அவர்கள் மூமிங்க எடுக்க கிடையாது. அல்லாஹ் சொல்றான், அப்ப தெளிவாகவே அல்லாஹ் சொல்றான், நம்ம ஒரு விஷயத்தை மார்க்கத்தின் அடிப்படையில் பிரச்சனை வர்ற நேரத்தில் அதற்கான தீர்வு அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய மார்க்க அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனும் தான், இந்த ரெண்டையும் வச்சு தீர்வு எடுக்கிற நேரத்தில் அந்த தீர்வு சில நேரம் எங்களுடைய மனோச்சைக்கு மாற்றமாக இருந்தாலும் அதை நான் பின்பற்றி ஆக வேண்டும், பின்பற்றுவதுதான் உண்மையான மூமினுடைய அடையாளம் அல்லாஹ் சொல்கிறான், இல்லை என்றால் எங்களை அது நரகத்துக்கு கொண்டு போய்விடும். அப்ப கண்ணியமானவர்களே, நபிகளாரை நேசிப்பதனுடைய அந்த அளவுகோல் என்பது அல்லாஹ் நபியை நேசிக்கின்ற அந்த வடிவத்தை எப்படி சொன்னானோ அப்படி பின்பற்றுவான். உம்மை யுத்தேர் ரசூல ஃபகத் அதா அல்லாஹ், யார் இந்த தூதருக்கு வழிபடுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு விட்டான்,
என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். அப்ப தூதருக்கு வழிபடுதல் என்பதுதான் அல்லாஹ்வுக்கு வழிபடுவதற்கான அடிப்படை. குல் இன் குந்தும் துஹிப்புன அல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று மக்களுக்கு சொல்லுங்க என்று நபியல்லாஹ் சொன்னார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் மஹப்பத்து வேணுமாக இருந்தால் நபியை இத்திபா பண்ண வேண்டும், அவ்வளவுதான். நபியிலே போய்த்து கொண்டு பிதாத்தில் உருவாக்க கூடாது. நபி சொல்லாத செய்திகளை சொன்னால் அது எங்களை கொண்டு போய் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்ற அனைத்து வசனங்களை நீங்கள் படித்து பார்த்து தெளிவான செய்திகள் அங்கே இருப்பதை பார்க்கிறோம். அப்ப கண்ணியமானவர்களே, இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய தூதர் காட்டாத இவ்வாறான மோசமான இந்த வழிகேட்டுக்கு நாங்கள் பணம் கொடுப்பதோ அதற்கு துணை நிற்பதோ அதை நாங்கள் ஊக்குவிப்பதோ எல்லாமே மார்க்கத்திலே ஹராமான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் தேசிய மீலாது விழா அன்றி பரவலாக இந்த நாட்டிலும் சரி அதற்கு ஒரு டே உருவாக்கி இன்றைக்கு லீவு கொடுக்கப்படுகிறது. அது வேறு பிரச்சனை, அரசியல் மட்டும். ஆனால் இது மார்க்கத்தில் இல்லை என்று சொன்னால் அதை வைத்துக்கொண்டு குளிர்காயிற ஒரு சமூகமாக நாம் இருந்துவிடக்கூடாது. மீலாது விழா நம்ம மௌலிதலாவது கிடையாது, நம்ம வேறொன்றும் செய்யல, சும்மா ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம். அந்த ஃபங்க்ஷன் எதற்கு? அல்லாஹ்வுடைய தூதருடைய நினைவை ஒட்டித்தான் இதை செய்கிறீர்கள். என்ன அதுல மௌலுது ஓதா விட்டாலும் சரி, கத்தம் பாத்தி ஓதா விட்டாலும் சரி, நீங்கள் என்ன புர்தாக்களையும் மௌலுத படிக்காமல் எதற்காக வேண்டி இதை நீங்கள் உருவாக்கினீர்கள்? மீலாத் என்ற ஒரு விஷயம் இருக்கின்ற காரணத்தினால தான். மீலாத் என்பதே ஜூவோடைய, அதாவது கிறிஸ்துவ சமூகத்துடைய ஒரு கலாச்சாரம், பிறந்த நாள் கொண்டாடுவது. அப்ப அந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்து நீங்க நபிகளாரின் மீது பர்த்டே என்ற பெயரால் என்ன நிகழ்வை செஞ்சாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஜவாபு சொல்ல வேண்டியவர்கள். அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நீங்கள் குற்றவாளிகள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே மௌட்டீக சிந்தனைகளை, ஜாஹிலியத்துடைய சிந்தனைகளை இன்றைக்கு நவீன யுகம் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே பல விஷயங்களை நடாத்தி கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு இன்றைக்கு சிந்தனை உடையவர்கள், படித்தவர்கள், நல்ல உயர்ந்த இடத்தில் இருக்கும் சொல்லக்கூடியவர்கள் கூட விதிவிலக்கில்லாமல் இவ்வாறான இந்த மோசமான நிகழ்வுகளுக்கு கட்டுண்டு போயிருக்கிறார்கள். எதற்காக? சமூகத்தை பிளீஸ் பண்ண நாட வேண்டும், சமூகத்தில் அங்கீகாரம் பெற வேண்டும், எங்களுக்கு அரசியல் மட்டத்தில் அங்கீகாரம் வேண்டும் என்ற அந்த ஒரு குறுகிய காரணங்களுக்காக உலகத்துடைய நோக்க லாபங்களை, சுயலாபங்களை அடைந்து கொள்வதற்கு தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த அறிவை கொடுக்க வேண்டும். இது பாடசாலையில் அரங்கேறினாலும் அதில் நிகழ்த்தப்படுகின்ற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் மீளாதை ஒட்டி என்ன நிகழ்வு நடந்தாலும் சரி அவைகளிலே பார்ட்டிசிபேட் பண்ணுவதற்கு எங்களுடைய பிள்ளைகளை அனுமதிக்க கூடாது. இது மார்க்கத்திலே ஒரு பிழையான ஒரு நடைமுறை, இது ரசூலுல்லாஹ் காட்டித்தராத வழிமுறை என்கின்ற பொழுது அது நம்மிடத்திலே அந்த ரசூலுல்லாஹ்வை உண்மையாக நேசிக்கிற அந்த நேசிப்பு என்பது நபிகளார் காட்டாத பிதாத்துகளையும் ஒழிப்பதிலே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஒரு சமூகம் பின்னால் வருவார்கள். அந்த சமூகம் யார் தெரியுமா? அந்த என்னுடைய வழிமுறை அல்லாத விஷயங்களை மக்களுக்கு ஏவுவார்கள். வயஃப் அலூன மாலாயோ அமரூன், அவர்களுக்கு ஏவப்படாத விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டு போவார்கள். நபிகளார் காட்டித்தராத செய்திகளை மார்க்கமண்டி செய்வார்கள், சுன்னாக்களை மாற்றி மாற்றி செய்வார்கள். அந்த சமூகம் வர்ற நேரத்தில் அவர்களோடு யார் கையால போராடுறானோ அவன் மூமின். ஒமன் ஜாஹதஹும் பிலிசானிஹி ஃபஹுவ மூமின், அந்த காலத்தை அடைகின்றவர்கள் தன்னுடைய நாவினால் போராடுகிறார்களோ, ஜிஹாது செய்கிறார்களோ அவன் மூமின். ஒமன் ஜாஹதஹும் பிகல்பிஹி, யார் தன்னுடைய உள்ளத்தால இவங்க செய்யக்கூடியது அவனால முடியல, கையாலையும் தடுக்க முடியல, நாவாலையும் சொல்ல முடியல, உள்ளத்தால போராடி இது மிகப்பெரிய ஒரு பாவம் என்று தன்னை பாதுகாத்துக் கொள்கிறானோ, வதாலிக அதுஃல் ஈமான், அதான் ஈமானுடைய மிக அடிய பலகீனமான நிலைமை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே இதற்கு பின்னால் வலைசவரா அதாலிக்கு ஹப்பத்து மின் ஹர்தல், ஒரு கடுகளவு கூட ஈமான் பகுதி இல்லை என்றான். அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் போராடிட்டு இருக்கிறோம், எத்தனை பேர் இன்னைக்கு நாவால சொல்ல முடியும், கையாள தமிழால் அந்த அதிகாரம் இல்லை, நாவால சொல்ல முடியுமா இல்லையா? எத்தனை மஸ்ஜிதுகள் இருக்கிறது, இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும், எல்லா அதாவது எல்லா கூட்டங்களிலும் எங்களுக்கு போய் நின்று பேச முடிகிறது. மார்க்கத்தினுடைய தெளிவை அங்க அந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு தைரியமற்றவர்களாக இருக்கிறோம் என்றால் எங்களுடைய ஈமானிலே கோணல் இருக்கிறது, பலகீனம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய உண்மையான நேசர்களாக நாம் இருப்போமாக இருந்தால் இந்த உலகத்துடைய அனைத்து ஆசா பாசங்களுக்கும் அப்பால் நபிகளாருடைய அந்த வழிமுறைகளை ஹயாத்தாக்க வேண்டும், சுன்னாக்களை ஹயாத்தாக்க வேண்டும் என்ற ஆசையும் வேங்கையும் நம்மிடத்திலே வர வேண்டும். அதற்காக வேண்டி நாங்கள் போராட வேண்டும். இறுதி வரைக்கும் அந்த நபிகளாருடைய அந்த சுன்னாக்களை நடைமுறைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய கலாமை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆசையோடு நாங்கள் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிகின்ற நன்மக்களாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். கனிமானவர்களே, அதனால் நாங்கள் ரசூலுல்லாஹை நேசிக்காதவர்கள் நினைத்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நேசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம் அப்படி நேசிக்கிறோம். நபிகளாரை நேசிக்கின்ற விதமாகத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை தினங்களிலே நீங்கள் என் மீது செலவாத்தை சொல்லுங்கள், அதிகமாக செலவாத்தை சொல்லுங்கள், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அந்த செலவாத்துக்களை சொல்லுங்க, நபிகளாரை புகழுங்க, நபிகளாருடைய சீராக்களை படித்து, நபிகளாருடைய அந்த வரலாற்று செய்திகளை படித்து மக்களுக்கு சொல்லுங்க, சஹியானத்தை சொல்லுங்க. அது அல்லாம
பொய்யான வழிமுறைகளை காட்டி மக்களை வழிகெடுக்காதீர்கள் என்ற அந்த சிந்தனையைத்தான் இந்த இடத்தில் நாம் சொல்கிறோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இந்த சிந்தனைகளை மனதிலே ஏற்று நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் நசீபாக்குவானாக. அக்குலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாயிர் முஸ்லிமீன் மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.